PSLV-C-52 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவிய இஸ்ரோ. மூன்று செயற்கைக்கோள்களும் சரியான பாதையில் செலுத்தப்பட்டதாக அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்பு. ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு தொடக்கம். சமூக வலைதளங்களில் நேற்று கேள்வித்தாள்கள் வெளியானதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை. தமிழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். ஆள் மாறாட்டத்தை தவிர்க்க மாணவர்களின் கைரேகைகளை பெற உத்தரவு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். நூதன உத்திகளை கடைபிடித்து வாக்கு சேகரிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி. வேட்பாளர்கள் முன்னிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இயந்திரங்கள். முல்லைப் பெரியாறு அணையை கண்காணிக்க கேரள அரசு புதிய ஏற்பாடு. கேரள நீர்ப்பாசனத்துறையின் சார்பில் தனி செயற்பொறியாளரை நியமிக்க முடிவு. கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குவிந்த நோயாளிகள் சிறப்பு முகாம்கள் நடத்த பொதுமக்கள் வேண்டுகோள். திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அருகே வெறிநாய் கடித்ததில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல் நிலையம் முன் மக்கள் போராட்டம். திருக்கடையூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதம் செய்த பன்றிகள். சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் பன்றிகளை அப்புறப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.